ஹை கைஸ், ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நான் திரும்ப வீடியோக்கு வந்துருக்கேன். ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஊர் கட்டன்ட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் போடல, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் விட அந்த வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியல, அந்த வீடியோ பிடிக்கலையேன்னு தெரில. பட் அதில் ஒருத்தர் ஒரு பேராகிராஃப் லெவலுக்கு அவர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அவர் ரொம்ப டென்ஸ். நான் என்னோடய வீடியோ ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்து மேபி நீங்கள் கேமராக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்டார்டிங்னா பெரிய கேமர்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. ஃபோனில் பண்ணுற ஈஸியானது தான் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது வந்து FPS மோட்டில். ஸோ அந்த மாதிரி மோட்டில் நம்மலாம் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வைக்கிறோம். ஸோ சில பேர்த்துக்கு வந்து இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்காது. அதுவும் இருந்தாலும் சரி, கீப் ரேம் 2GB ரேமு 1GB ரேம் அந்த மாதிரி உள்ளவங்க அதிகபட்சமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிடுவாங்க. ஸோ கேமிங் கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அது கவலையே இல்லை. பட் உங்களுக்கு பட்ஜெட்டும் படல, சரியாக வரலனாக்கா உங்கள் ஃபோனையே நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டராக மாற்றலாம். ஸோ ஃபோன் பாய்க்கலாம், அதை விட நீங்கள் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் டேப்லெட்டில் வச்சு நீங்கள் பாய்க்கிறப்ப கொஞ்சம் ஃபீல் வரும். ஸோ நான் வந்து எப்படி அதை பயன்படுத்தலாம் என்ன அந்த ஃபீலை உங்களுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாகவே உண்மையாகவே வந்துருச்சு, இறக்கவே வந்துச்சு. ஆனால் லைட்டை தொட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்ம லேப்டாப்லேயே கம்ப்யூட்டர் விளாடுற மாதிரி லைட்டை தொட்டுட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக அப்படியே விளாடுறதுன்னு கண்டிப்பாக முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிக்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் இதை பாய்க்க முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்சளவுக்கு நீங்கள் டேப்லெட்டில் பாய்க்கணும். ஃபோன்னாக்கா ஸ்மால், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபோன் இப்படி லேப்டாப் விற்கிற இதில் வச்சிங்கன்னா கீழே பார்த்துட்டு பாய்க்க முடியும். ஸோ அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் அப்போ சொல்கிறேன். சின்ன விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் மொத்தமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டிவாக மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ்க்கும் லைக் பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி கூடவே ஆல்னு தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் அப்லோட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சின்னதாக உங்கள் ஃபோனில் வந்துடும். ஸோ நீங்கள் கரெக்டாக என்னோடய வீடியோஸை பார்க்கலாம் தவறாமல், ஓகேவா? ஸோ என்னோடய சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதில் வந்து டெக் சேனல், ஸோ ஐ மீன் டெக் வீடியோஸ் பற்றிலாம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும், ஓகே? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லேப்டாப் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் என்னோடய கூகுள் அவட டாக்குமெண்ட், ஐ மீன் நம்ம கூகுள் வெப்சைட்டோட லிங்க்கை நான் அதில் கொடுத்துருவேன். இனிமேல் ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் இதில் இப்போ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையோட லிங்க்கும் கீழே தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது லிங்க் வேணுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் போகிற எல்லா கேள்விகளுக்கும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாம் பிடிச்சு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கள் போய் தான் பேச வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லையும் லாடணும்னு நினச்சிங்கனாக்கா என்ன நினைப்பீங்க? கீபோர்ட் மவுஸ் வச்சு ஃபோனை பாய்க்கலாம். அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் கீபோர்டு மவுஸையும் ஒரே டைமில் பாய்க்க முடியுமா? கேனோ. அதே டைமில் நீங்கள் ஓதிச்சு பாய்க்கலாம். அதுக்காக நீங்கள் எப்படி ஓடிஜியை போட்டுட்டு நீங்கள் பாய்க்கிறது, ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பப்ஜியில் விளாட்றப்ப நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி கீமேப் பண்ண முடியாது. ஐ மீன் ஸோ எந்த செட் எந்த பட்டன் வந்து எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கெல்லாம் முடியாது. ஸோ நானும் அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போதில், பட் எந்தெந்த பட்டன் எது இதுக்கு யூஸ் ஆகுது எது இதுக்கு வருதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நான் பார்த்த சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எப்படி அதை வந்து கொனெக்ட் பண்ணுறது எந்த எப்படி விளாடுறாங்க தான் காமிக்கங்க. தவிர இந்த கீ வந்து நீங்கள் தட்டினா இந்த இது வரும்னு சொல்லி போகல அது. அண்ட் தென் அவங்க வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் பாய்க்கிறாங்க. ஆக்டோபஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஆப்பை. பட் அது வந்து பப்ஜி, அதில் வந்து பப்ஜி விளாட முடியாது. ஃப்ரீ ஃபயர்லலாம் பப்ஜி விளாட முடியாது, ஏன்னா அதில் வந்து பர்சன் பேனாக இருக்குன்னு சொல்லி போட்டுருந்துருக்காங்க. ஸோ நான் அதில் யூஸ் பண்ணல. ஸோ எந்த ஒரு ஆப்ஸையும் யூஸ் பண்ணாமல் தான் நான் அதில் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நீங்கள் நினைக்கலாம் இதனால் லேக் ஆகுமா என்னோடய ஃபோன் இல்லைனா டேப் ஏதாவது லேக் ஆச்சுனாக்கா. ஸோ கண்டிப்பாக இது லேக் ஆகாது என்னோடய இதில் பெர்ஃபார்மிங்கில். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய டேப்லெட்டில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது அதில் கண்டிப்பாக லேக் ஆகும். பிகாஸ் எங்கள் டேப் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு.
ஸோ அதனால் கொஞ்சம் லேக் ஆகி லேக் அடிக்குது, பப்ஜி விளாட்றப்ப லேக் அடிக்கும், அது நார்மலாகவே இருக்குது. ஸோ இதை நான் போய் சொல்ல நினைக்கிறீங்க, ஸோ நான் ஒரு ஷூட் வச்சுருக்கேன், அந்த ஷூட்டை பாருங்கள், அதில் நார்மலாக விளாட்றது இருக்குது. ஸோ அந்த நார்மல் ஷூட்டை போய் பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொஞ்சம் ட்ரஸ்ட்டு வரும். ஸோ அதனால் அதை சொல்கிறேன், முதல் போய் அதை பார்த்து. ஓகே கைஸ், பார்த்தீங்கனாக்கா என்னோடய டேப் இதுதான். ஸோ நான் ஏன் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேமராவில் காமிக்கிறேன்னாக்கா, உண்மையாகவே என்ன இருக்குது, மெயினாக ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் ஏமாற்றிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ நான் வந்து ஏமாற்ற கிடையாது. கடைசியாக இதில் சில இந்த லேக் இதை காமிச்சிட்டு என்னோடய ஃபேஸை இப்படியே காமிக்கிறேன், எந்த ஒரு கட்டும் இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே காமிப்பேன். ஓகே இருங்க கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கேம்ஸ் ஆடுது பார்த்தீங்கன்னாக்கா பப்ஜி. ஸோ உண்மையாகவே பப்ஜி மொபைல் தான், ஓகேவா, மெட்ரோ ரயில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஒரு கேம் ஷார்ட் கேம் தான் போகிறேன், ஸோ அதிலே எப்படி லேக் ஆகுது மட்டும் பாருங்கள். ஓகே நான் கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாப்பும் கட்டும் பண்ண மாட்டேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன், கட் ஆகுதுனாக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய ஃபேஸை காமிச்சிருவேன். ஓகேவா, ஓகே முதல்ல அந்த லேக்கை நான் காமிக்கிறேன், அப்புறம் தான் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு எம்மா ட்ரஸ்ட்டு வரும்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் பார்த்ததில் ஏமாற்றிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சில நேரத்தில் அவங்களே அறியாமல் அந்த லோகோ வச்சிட்றாங்க கீழே. ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லோகோவில் அவங்க அந்த சேஃப் பண்ண லோகோ, ஸோ யூடியூப் வீடியோ டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குல்ல பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் எப்படி வந்துச்சுன்னு, அவங்க போகிறதுலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாவ், பனி மூட்டத்தோடு கொண்டு வந்துட்டாங்கய்யா, இப்போ தான் பார்க்குறேன். சரி நம்ம பிளாடுவோம், தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்க. இப்போ நான் நவுறேன் பாருங்க, அவனை பாருங்க, அவனை பாருங்க, அவன் குதிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வர வேண்டியது, அது கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகிட்டு தான் வரும். ஸோ இப்போ நானே ஸ்ட்ரெயிட்டாக இறங்க போகிறேன், ஸ்டார்டிங்கில் இறங்கிறேன், இன்னும் நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அதுக்கு தான். ஸோ பார்த்தீங்கனாக்கா நான் எங்கேயாவது இறங்கிடுவேன், நீங்கள் அதுக்குள்ளே போடாமல் இருந்தால் சரி, நான் கொஞ்சம் லேக் அடிக்கிறதா காமிக்கிறோம், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு நான் எப்படி விளாட்றேன்னு கேட்டிங்கனாக்கா, ஆப்வியஸ்லி என்னோடய ஃபோனில் தான் விளையாடிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஒரு கையிலே விளாடுவீங்கன்னு கேட்கலாம், நான் ஒரு கையிலாம் விளாட முடியாதுங்க, பாய்க்கிறதே பப்ஜி டிக்கர் வச்சு தான் பாய்ப்பேன் சில நேரத்தில். ஓகே இதை வச்சு எப்படியோ விளாண்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ண காமிக்க முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா இறங்கினோன்னே அந்த லேக் விஷயத்தில் வீடு எப்படி இருக்க மட்டும் பாருங்கள், நான் இறங்கணும்னே பாருங்கள், யாரும் இல்லை பார்த்தீங்களா, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம், இப்போ தான் அது இது பண்ணுது பார்த்தீங்கன்னாக்கா, நான் திருப்புறேன். ஸோ லைன் கூட ஓகே தான், பஸ் நேரத்தில் க்ரீன் இல்லைனா வந்து காமிக்கும், ரெட் காமிக்காது, அப்படி ரெட் காமிச்சுனாக்கா நான் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் அந்த லைனை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு கேள்வி விளையாட. ஓகே இப்போ நான் ஜம்ப் பட்டன் தட்டுறேன், ஓகே உள்ளே போயிட்டேன், ஐ மெடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இப்போ எப்படி லேக் ஆச்சுன்னு இப்போ நான் எப்படி எடுக்கிறேன். பேசிக்காக இப்போ கூட அவ்வளோ லேக் ஆகாதுங்க, எப்போ நான் எனிமையை அடிக்கிறேனோ அப்போ தான் அது இப்போ தெரிஞ்சிருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் திருப்புறப்ப எப்படி ஆச்சுன்னு கொஞ்சம் நேரம் ஒத்து பாருங்கள், எப்போ வேணால் லேக் அடிக்குது அது. இப்போ ரெண்டு மூணு வாட்டி கொஞ்சம் லேக் ஆச்சு, ஏன்னா ஓகே இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அடுத்த வாட்டி செஞ்ச எனிமி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், எனிமி இந்த மாதிரி எனிமி வராது நல்லது தான், இன்னும் உங்கள்கிட்ட சரியாக எல்லாத்தையும் காமிக்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ அந்த ஜாம் எடுக்கிறப்ப அது கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஓகே கைஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி நேற்று நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எதுக்குனாக்கா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேனாக்கா நான் எஸ்டர்டேவே நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபிக்ஸை கொஞ்சமாச்சு நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ லைட்டாக ஆடுனுச்சு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபிக்ஸை நான் வந்து சரி பண்ணேன். இது வந்து ஏதோ ஓகே இப்போதைக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு கைஸ். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஆப் அது இருக்குது. ஸோ அது வழியே நீங்கள் வந்து உங்களோட வைஃபை கனெக்ஷன் எத்தனை எம்எஸில் இருக்குன்னு கூட நீங்கள் இங்கே பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கோம். ஓகே, எவ்வளோ எம்எஸ் போகுதுன்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாகவே நீங்கள் டேப்பில் உங்கள் ஃபோன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். கேம்குள்ளே பூந்தா தான் இல்லை, எவ்வளோ எம்எஸில் ஓடுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஓகே வெக்டர் பதிலாக யூஸ் வெக்டர் வாய்க்கலாம், பட் வெக்டரில் லோட் கொஞ்சம் குறவு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ நான் அவ்வளோதான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஒரு ஜம்ப் பட்ட தண்ணா அது குதிக்கலை, அது ஒரு மாதிரி எப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியல, நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, எவ்வளோதான் கைஸ். ஸோ என் ஃபேஸை ரிவீல் பண்ணுற சொன்னல, இப்போ பாருங்க. நல்லது, நான் எந்த ஒரு கட்டும் பண்ணல. ஓகேவா, ஓகே இப்போ வாங்க வீடியோ கால் பண்ணலாம். இப்போ அந்த ஷார்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் லேக் அடிச்சிச்சு, ஆனால் இது நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே லேக் அடிச்சிச்சு. நான் கொஞ்சம் எஸ்டர்டே ப்ரிப்பேர் பண்ணனால ஏதோ பரவாயில்ல. ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சமாக என்கிட்ட ட்ரெஸ்ட் வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நான் வந்து நேரில் தான் காமிக்கிறேன், என் ஃபேஸை ரிவீல் பண்ணுறது. ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த ஒரு கட்டும் அதில் நான் பண்ணலை, எடிட்டிங்கில் கூட நான் அதை எதுவுமே பண்ணலைங்க, ப்ராமிஸ். ஓகேவா, இப்போ வந்து அந்த டேப்லெட் வச்சு இப்படி ஒரு கம்ப்யூட்டராக மாற்றலாம். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான தேவையான பொருட்கள் ஒரு மவுஸ், அப்புறம் நம்ம ஸ்டாக்லேருந்து எடுப்போம். ஓகே, ஒரு கீபோர்ட், ப்ளூடூத் கீபோர்ட் முடியாது கைஸ், நமக்கு வந்து இந்த மாதிரி உள்ள யூஎஸ்பி இருக்கிற ஒரு இது வேணும், ஒயர்டு வேணும், ஒயர் உள்ளது. மவுஸ் கூட ஒயர்டு தான் பார்த்து தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது வந்து மீட்டர் ஆகும். ஓகேவா, ஸோ இது மவுஸ், அப்புறம் இது. ஸோ இதில் வந்து என்னோடய முக்கியமான கருத்து என்னன்னாக்கா, இதுக்கு வந்து ரொம்ப ப்ரைஸ் உள்ள ஒரு விலை உள்ள கீபோர்டும் வேணும் மவுஸும் வேணும்னு நினச்சிங்கனாக்கா அது உங்களோட விருப்பம், என்னோடய விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் பற்றாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து செய்கிறீங்கனாக்கா சாதாரண ஒரு மவுஸ் போனா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கிறது கூட பிராண்டட் கிடையாது. ஸோ இது சாதாரண ஒரு கீபோர்ட், பார்த்தாலே தெரியும் சாதாரண கீபோர்டு. ஒரு பிராண்டட் கீபோர்ட்னால் எப்படி இருக்கும், ஒரு சாதாரண கீபோர்ட்னால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இல்லை, இந்த மவுஸ் வந்து பிராண்டட்டோட மவுஸ் தான், கொஞ்சம் விலை கூட உள்ள மவுஸு. ஸோ இது வந்து லைட்டிங்கோட இந்த சுற்றி லைன்ஸ்லாம், இதை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய சேனல் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பற்றி அன்பாக்சிங் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வேலை உள்ளது தான், ஏன்னாக்கா நான் லேப்டாப்க்கு வாங்குறப்பே வாங்கினது, இது லேப்டாப்லிக்கு வாங்குறப்ப கூடவே இது வாங்கிட்டேன். இது தான் நான் அப்புறம் வாங்கினது, இதனால் இதுக்கு இந்த வீடியோக்காக வாங்கலை, என் வீட்டிலே ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன்ல, ஸோ அதுக்கான இது. ஸோ இதுக்கு கூட நான் ஏதோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணல, வெறும் ஒரு 6 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், விலை குறவாக இருக்கிற மவுஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் தேடி வாங்கிக்கலாம், கீபோர்ட் கூட. அப்போ உங்களுக்கு லைட்டிங் கீபோர்டு லைட்டிங் மவுஸ் வேணுனாக்கா நீங்கள் போகலாம். ஸோ நான் வந்து மவுஸ் இந்த மவுஸோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், பிராண்டட் உள்ளது இதே கொடுக்குறேன். கீபோர்ட்டு விலை குறவான கீபோர்ட், ஒரு நல்ல கீபோர்ட் இல்லைன்னா இந்த கீபோர்ட்டே இருந்துச்சுனாக்கா முடிஞ்ச எனக்கு கீழே கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா விலை குறவான கீபோர்ட் லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ அமேசானோட லிங்க்கும் கொடுக்குறேன், ஷாப்பி லிங்க்கும் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதுவும் முக்கியம். அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் என்னதுனாக்கா அதையும் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த ப்ராடக்ட்டு இப்போ பாருங்கள் என் கைக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ யூஎஸ்பி ஹப், இதை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது நிறைய மாடலில் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னதுனாக்கா, ஸோ இது வந்து சாம்சங்க்கெலாம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், சாம்சங் மட்டும்தான் இல்லை டேப்லெட் சாம்சங். ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இது மாதிரி இருக்கும். ஓகேவா,
ஸோ முக்கியமான விஷயம், இந்த மைக்ரோ யூஎஸ்பி ஆப் வந்து ரொம்ப விலை குறைஞ்சா ரொம்ப விலை கூடுறத நான் வாங்க சொல்ல. ஸோ முதல் நான் அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ படி பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரே ஒரு இதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இது போட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த மைக்ரோ யூஎஸ்பி ஹப். நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ மைக்ரோ யூஎஸ்பி ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, மூணு பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அந்த பெட்டிக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோனில் போடுற ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ யூஎஸ்பி ஹப் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த மாதிரி உள்ள மாடலை வாங்க சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. எப்படின்னாக்கா ஒரு ஒயரு எப்படின்னாக்கா இந்த மூணுமே ஒரு ஒயரில் சேர்ந்து இப்படி வரும். ஸோ இது இருக்காது, இது அப்படியே இதில் அப்படியே கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பெட்டி இருக்காது, இது அப்படியே கனெக்டட் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்பவே ஆபத்து நான் பட்டிருக்கேன். அதாவது அந்த இது வந்து எனக்கு தெரியும், ஏன்னா நான் அது வந்து வாங்கி செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ என்னதுனாக்கா இது வந்து இப்படி இருந்தாக்கா கொனெக்ஷன் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அதுனாக்கா எல்லாமே ஒரே டைமில் சுற்றி ஒரு ஒயருக்கு கொண்டு வர்றது. ஸோ இது வந்து உள்ளே வந்து என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் கழட்டி பார்த்தப்ப அழகாக அடுக்கி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஒயர் கரெக்டாக, எந்த இப்போ ஒரு ஒயர் ஷார்ட் ஆனாலும் இன்னொரு ஒயருக்கு பாதிக்கவே படாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி உள்ள மாடல், உதாரணத்துக்கு நான் நிறைய ஸ்க்ரீனில் ரெண்டு மூணு போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீபோர்டையும் மௌஸும் சொருக போகிறோம். ஆ எஸ், ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு த்ரீ போஸ்ட் இருக்கு சொன்னேன்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அப்புறம் இன்னொன்று மூணு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வந்து எதுக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்ல தேவையில்லை. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் சார்ஜர் போட்டுருப்ப, சார்ஜர் முடிஞ்சிச்சுன்னா சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜர் போடுறதுக்கான லோகோ இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டே பாய்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், இதை பாய்க்கிறப்ப நீங்கள் ஓல்டு வெர்ஷன் ஃபோன் வச்சுருந்தீங்கனாக்கா ஓகே. இப்போ வர நியூ வெர்ஷன் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து செட்டிங்கில் வந்து ஓடிஜி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓடிஜி ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணால் தான் இது வேலை செய்யும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஓடிஜி ஆப்ஷன் செட்டிங்ஸில் இல்லைனாக்கா இது நீங்கள் ஸ்டேட்டாக போட்டிங்கனாக்கா ஸ்டேட்டாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே இல்லை. நீங்கள் ஸ்டேட்டாக போனீங்கனாக்கா இது தானாகவே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓடிஜி இருந்துச்சுனாக்கா, இதுக்கு முன்னாடி உள்ள சாம்சங்ஸ் பழைய ஃபோன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஸ்மார்ட் ஃபோன் நோக்கியா ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனு இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பாய்க்கலாம். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்போ விவோ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி நீங்கள் பாய்க்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம டேப்லெட்டில் சுருகி எப்படி விளையாடுறது அதோடய செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் லைட் டிம்மாக இருக்குது. காரணம் என்னன்னு தெரியுமா? லைட் ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ நான் இதை அடைச்சினாக்கா லைட் நல்லாவே வருது. இதை ஓன் பண்ணாக்கா லைட் கொஞ்சம் தான் இருக்குது, பட் தெரியுதுண்ணே அது எடுத்து சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பி ஹப் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு கனெக்டிவிட்டியும் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இந்த கீபோர்டோட மவுஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் போத்திடலாம். ஓகேவா? நான் வந்து இதில் போத்தி வரேன். ஓகே, அப்புறம் இதில் இப்போ மவுஸோட பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்குது. ஸோ அதை யூஎஸ்பி எடுத்து இதில் யூஸ் சொல்லிவிடுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அது கனெக்ஷன் கரெக்டாக இருக்கு. ஓகே, சரி ஆச்சு. இவை இளமை வேலை செய்தான் பார்த்தீங்கனாக்கா இது இல்லை. இதை எடுத்து நம்ம ஃபோனில் போகிறோம். இப்போ வந்து நம்ம டேப்லெட்டில் போட்டலாம். கொஞ்சம் மெதுவாகவே பண்ணு, ஒருமை இன்னும் விஷயம். ஓகே, இப்போது வேலை செய்தேன் பார்த்தீங்கன்னா மூணு ஆன் பண்ணுவோம். ஓகே, லைட் இருந்ததுன்னா வேலை செய்து ஆட்டம். இப்போது உங்களுக்கு மவுஸ் தெரியுதா? ஓகே, அந்த ஏரோ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நான் வந்து ஒரு ஆர் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆர் தட்டுறேன், ஆர் தட்டினேன்.
வி தட்டுறேன், டி தட்டுறேன், தட்டுறேன், டி தட்டுறேன், சி தட்டுறேன், வாய் தட்டுறேன், எதுவுமே இதில் வராது. இதுவே நீங்கள் மொபைலில் பண்ணீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலில் பண்ணீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக கூகுளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அது கூகுள் ஓப்பன் ஆயிடும். ஸோ டேப்லெட்னால அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி சில டேப்லெட்டில் வரும், இன்னொரு டேப்லெட்டில் வராது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம ஓப்பன் பப்ஜி பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு மட்டும் நான் பப்ஜிக்குள்ளே தான் நான் காமிக்க போகிறேன் என்னென்ன செட்டிங் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ்னு இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு பிக்சர் வரும், அந்த பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த கீ எது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு ஸோ கீபோர்டில் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நான் ஃபோன் என்னோடய கேமராவை இப்படி வச்சுருக்கேன், ஸோ கீபோர்டு இப்படி தான் தெரியும். ஓகேவா கைஸ்? ஸோ அப்புறமா உங்கள்கிட்ட நான் காமிப்பேன், மேலே காமிச்சிட்டு எது எது தட்டினா எதுவுமே. ஸோ ஒரு நான் பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி உங்கள் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல இது வரட்டும், அந்த பொருட்கே நம்ம பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா நினைக்கல கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இதில் கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இல்லை இப்போ சொல்ல வேண்டாம், அது சர்ப்ரைஸ் உடஞ்சிடும். ஸோ முதல் இதை பார்ப்போம், அண்ட் தென் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முதல் வரட்டும். ஸோ அந்த எம்எஸ் கரெக்டாக லைனில் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பார்க்குறது பாய்க்கிறது ஒய்ஃபை கனெக்ஷன் தான். ஸோ பார்த்து தெரியும் ஒய்ஃபை கனெக்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட லேப்டாப்போ சரி கம்ப்யூட்டரில் பாய்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதுலேயும் பாய்க்க போகிறீங்க. என்ன, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக டேப்லெட்டை வச்சு பாய்க்கிட்டீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதனால் எந்த வேகமும் ஆகாது, எப்பவும் போல தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, பார்த்தா தெரியல. முதல் வந்து ப்ரோக்கர் வந்துச்சு. ஓகே, ஓகே, முதல் ஒரு கேம் நான் காமிச்சல. ஸோ அது ஓகே. ஓகே, ஸோ நம்ம கேமுக்கு அப்போது நான் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த கேரக்டரை சுற்றணும் நீங்கனாக்கா இந்த ரைட் கிளிக்கு கிளிக் பண்ணும், அதுதான் அந்த கேரக்டரை வச்சுட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாக்கா சுற்றும். இதாக பார்த்தீங்கன்னாக்கா நான் சுற்றி வச்சு சுற்றுறேன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படி செய்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இப்படி பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எப்பவும் போல் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ எப்படி எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம செட்டிங்ஸ் போகணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுதுன்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் சூப்பர் பண்ணுறேன். ஸோ நேரம் இந்த சைட் இருக்கு இந்த செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் தட்டிட்டு நீங்கள் வந்து இந்த செட்டிங் தட்டி இப்போ வந்து நீங்கள் வந்து செட்டிங்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ செட்டிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஸோ செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸ் தட்டிக்கோங்க. ஓகே, ஓகே, கண்ட்ரோல்ஸ் தட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிளாசிக் ஏரியா. ஸோ கிளாசிக்கில் போய்ட்டு எந்த ஒரு கஸ்டமைஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த நம்பர் டூ தட்டிங்க. ஸோ இது என்ன ஒரு செட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் இப்போ சொல்ல அது முக்கியம் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் மாற்றிட்டு மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கே பரவ நம்ம மட்டும் போகும். நம்ம கொஞ்சம் நேரம் போகும். ஓகே, ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து WSD தான் தட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். WSAD இது மூணு தான் பண்ணுறேன். ஸோ அப்படின்னாக்கா முதல்ல நான் கீபோர்டை வச்சு பார்ப்பேன். ஸோ இது டபிள்யூ கிடைக்கிறதுல எப்படி தான் சொல்லுவோம். ஸோ சாரி, ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சுல. ஸோ அது நம்மளோட வீட்டு முன்னாடி போகிற ஒரு பைக் எல்லாம் அதுதான் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அது கிடையாது, இது வரல ரைட்டாக. ஸோ இது கொஞ்சம் லேக் தான், நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் லேக் ஆகும். நம்ம
நம்ம பிளேன்லேயே போயிடுவோம் போலையே. ஐ திங்க் பிளேனுக்குள்ளே போயிடுவோம். அங்கே மேட்ச் மேக்கிங் பையிலே டவுட். அப்படியே போனாலும் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் நம்ம போய் சேர முடியும். என்ன விளையாட்டு அது? ஓகே முடிச்சுக்கா முடிச்சு முடிச்சு சரியா 3 செகண்ட் தான். ஸோ நான் அதை எப்படி தட்டுற முடியும் சரிங்க. ஸோ அந்த பிளேலாம் எப்படி நீங்கள் வீக்கெண்டில் பேசி அடைச்சிரு அனுப்பி ஐயோ ஜம்ப் பண்ணுறேன். ஓகே நீங்கள் பிளேனில் எப்படி எப்படி பண்ணுறீங்கனாக்கா இப்படி லைட் கிளிக் பண்ணி சுற்றலாம் ஜம்ப் பண்ணுறது தட்டினேன். இப்போ நீங்கள் டபுள்யூ தட்டிங்கனாக்கா இன்னுக்கு போகும் ஓகேவா. ஸோ நீங்கள் வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கரெக்டாக திரும்பி போகிறேன் சொல்லிட்டு போவோம். அதுவே நீங்கள் இப்படி பண்ணிங்கனாக்கா இப்படி போவோம் டீ தட்டினீங்கனாக்கா அப்படி சைடில் வரும் நேராக போங்க ஷூட்டிங் டே ஓகே வந்தாச்சு. ஸோ இது என்ன தெரியுமா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்தோட பட்டன் உங்கள் கூடவே வரும். ஸோ சி இப்போ வந்து நான் கன் எடுக்கிறேன் பண்ணிக்கிட்டே போவோம். சரி போனீங்கனாக்கா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த எனிமி நினச்சி சொல்கிறேன். ஸோ பட்டனை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பட்டன் ரொட்டேட் பண்ணிவிட்டு இது செஞ்சு நினைக்கணும். ஸோ நீங்கள் சுட்டிக்கிட்டே கூட சொல்லலாம் இது சுட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த பட்டன் தட்டாமல் வேறு பட்டன் தட்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்புறம் லெஃப்ட் கிளிக் இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து மேட்ச் விட்டு வெளியே வர்றதை காமிக்கும் எக்ஸ் மேட்ச் எக்ஸிட் மேட்ச் காமிக்கும். ஸோ ஜம்ப் பட்டன் அப்புறம் க்ரோ பட்டன் எதுவுமே நீங்கள் வந்து எல்லாமே இதில் தாங்க பண்ண முடியும் மவுஸில் தான் பண்ண முடியும். இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதா இருக்கட்டும் சரி ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி போகிறப்ப ஜம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறது ஓகேவா இதுதான் இப்படி தான் பண்ணணும். ஸோ என்னால் முடிந்தளவுக்கு நான் வந்து செட்டிங்ஸ்லாம் எப்படி மாற்றி பண்ணியிருக்கேன். கார் போகும்போது எப்படின்னு இப்போ நான் உங்கள் வந்துடுறேன் கரெக்டாக கார் கொடுத்துருச்சு ஓகே ட்ரைவ் தட்டியாச்சு இப்போ ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தப்படி தட்டிங்கனாக்கா முன்னுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நீ சொல்லே ஓகே கைஸ் இந்த வாட்டி ஏன் தெரில திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மவுஸ்லேயே தட்டிகிட்டு ஓட விட்டு தான் இருக்குது மோசில் தட்டிட்டு நேராக போயிட்டு பட்டுன்னு அமைச்சிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக வளைஞ்சி அப்புறம் நீங்கள் ஸ்பீட் பண்ணி அங்கே போகிறதாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெஹிக்கிளில் போக கொஞ்சம் கஷ்டம்னா மேபி உங்கள் டீம்மேட்டை ஓட்ட சொல்லி நீங்கள் அப்படி லாண்டிங்கனாக்கா ஓகே அதுவும் ஓகே. ஸோ கார் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் பட் ஓகே எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாக்கா ஓகேயா இருக்கும். நீங்கள் முடிந்தால் ஓகே முன்னுக்கு ஒரு வழி இருக்கான் கான்ஃபார்ம் உங்களால் அடிக்க முடியாது. அப்பா அதுக்கு நாங்கள் பையன் அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா எப்படி லேக் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க ஓகேவா. நார்மலாக இப்படி தான் லேக் ஆகும். ஸோ இதை போட்டனால லேக் ஆகும் ஓகே கேஸ். இப்போ வந்து இந்த கீ மேப்லாம் எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கிச்சனில் காமிக்கிறேன்.
ஸோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு, ப்ராக்டிஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ப்ராக்டிஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நவ்வளோ தான், பிக்சர் பார்த்துட்டீங்க, எல்லாமே நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொன்னேன்ல, அது என்ன விஷயம்னாக்கா, நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து டெக் வீடியோஸாக கொடுக்குட்ருக்கோம். எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு யோசனை என்னதுன்னா, என் பையன் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மந்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கேம் போடலாம். ஸோ பப்ஜி இல்லை, கால் ஆஃப் டியூட்டி இல்லைன்னா அஸ்ஃபால்ட் 9 போடலான்ட்ருக்கேன். ஸோ இப்போ லேப்டாப் இங்கே இல்லாத காரணம் அஸ்ஃபால்ட் 9 கேம் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. கால் ஆஃப் டியூட்டியும் போடலான்ட்ருக்கேன். ஸோ அஸ்ஃபால்ட் 9 கால் ஆஃப் டியூட்டியும், ஸோ இந்த மாதிரி போடலாம் ஒரு பிளானு. ஸோ அது பார்ப்போம், லைவ் தான், லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறேன். வாரத்தில் ஒரு தடவை போடலாமா இல்லை மந்த்தில் ஒரு தடவை? வாரத்தில் ஒரு தடவைனாக்கா இப்போ நம்ம வாரத்தில் ஒரு வீடியோ போட்டுருக்கோம்னா ஒரு நாள் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வரும். அது கால் ஆஃப் டியூட்டியும் சரி அஸ்வால் 9 இருக்கலாம், எந்த கேம் வேணாலும் இருக்கலாம், மேபி மாறி மாறி கூட வர வாய்ப்பு இருக்குது. எபிசோட் எபிசோடாக வரும், ஓகேவா? ரெண்டு கேம் போடலான்னு இருக்கு அப்படின்னா ஒரு கேம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை நினைக்கிறதுக்காகவும் சில கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட பற்றி இந்த கேள்வியை நீங்கள் வந்து இந்த கருத்தை கன்ஃபார்மாக நீங்கள் கீழே வந்து சொல்லி ஆகணும், அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க முடியும். அப்படி வேணானாக்கா நான் போட மாட்டேங்க, அப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாம். பப்ஜியோட கேம் சேனல் வந்து நான் ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் முடிஞ்ச இந்த வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தட்டிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, எம்லெட்டை பச்சையாக தான் முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் அவங்க ஷேர் பண்ணலாம், நீங்களும் பயன்படுத்தலாம். அண்ட் தென் மறக்காமல் நான் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த மாதம் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே ஒன்று வரப்போகுது, 15ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். ஸோ நீங்கள் விஷ் பண்ணிச்சிங்கனாக்கா என்னுடைய இன்ஸ்டாகிராமோட ஐடி கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னை மென்ஷன் பண்ணியோ இல்லை டேக் பண்ணியோ நீங்கள் உங்கள் ஸ்டோரியிலையோ போஸ்ட்லேயும் போட்டால் தான் நான் பார்க்க முடியும். ஸோ போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து அன்றைக்கி ஒரு வ்ளாக் போடுறேன், ஒரு ஸ்பெஷல் வ்ளாக், டெக் போட வேண்டாம், நம்ம பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் வ்ளாக். என்னென்ன நடக்குது அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக நடக்காது, ஏன்னா இப்போ வந்து நான் COVID-19 இருக்கிறனால நம்ம வந்து அவ்வளோ ஸ்பெஷல் நம்ம பர்த்டேக்கு கொண்டாட வேண்டாம். ஸோ நார்மல் நம்ம வீட்டில் வந்து எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம பர்த்டே கொஞ்சம் செலிப்ரேஷனாக இருக்கும் போது என்னென்ன நடக்கும். ஸோ கேண்டி எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வந்து 15ஆம் தேதி, மறக்காமல் 15ஆம் தேதி நீங்கள் விஷ் பண்ணணும். விஷ் பண்ணுறீங்க ஏன்னா நம்ம 107 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், அந்த 107 சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், அவங்களாம் விஷ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீங்களும் விஷ் பண்ணுவீங்க, விஷ் பண்ண வச்சிங்க இன்ஸ்டாகிராமில் இருக்குல்ல, நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க, நம்பர்லாம் தேவையே இல்லை, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமே பார்க்கலாம். அண்ட் கூகுள் வெப்சைட் கீழே இருக்கே லிங்க்கு, அதுலேயும் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் வேறு என்ன எவ்வளோ அவ்வளோதான். ஸோ நான் கேட்ட கமெண்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வீடியோ. ஸோ விடைபெறுவோம், க்ராப் செய்வோம்.